ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்கட்டிவி சார்பாக நான் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம குருநாதரை பார்க்க அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு அன்பர் குருநாதரை பார்க்க வந்திருக்காங்க. அவர்களோட அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. நீங்க எங்க இருந்து வரீங்கய்யா? உங்களோட அறிமுகத்தை அரங்கட்டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. நாகப்பட்டினம் இருந்து வரங்கய்யா. சரிங்கய்யா. நாகப்பட்டினம் இருந்து வரேன். 12-13 வருஷமா வந்துட்டிருக்கேன் ஐயா. உங்க பேருங்கய்யா? கணேசன்ய்யா. சரிங்கய்யா. நீங்க ஓங்காரக்குடியில இருக்க எப்ப முதல் முறையா வந்தீங்க? யார் மூலமா ஓங்காரக்குடியில இருக்க வந்தீங்கய்யா? ஐயா, நாகப்பட்டினத்துல நான் ஒரு பிரைவேட் இன்ஜினியர்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கேன். கன்சல்டன்சில ஒரு டிரைவர் இருக்கிறேன். ஐயா தான் ஒன்னு கூட அழைச்சிருந்தாங்க. அவங்க தான் வந்து அவங்க கூட தான் நான் வந்தேன். அதுலேருந்து தொடர்ந்து நாங்கள் அவங்க இருந்து வந்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் எங்கள் ஓனர் வந்து தனியாக அண்ணா தான் இங்கேயே மாதிரியே கிளம்பி தனியாக செஞ்சுட்டு இருக்காங்க நாகப்பட்டினத்தில் காலையில் மத்தியானம். அது இல்லாமல் வாரத்துக்கு மூணு நாள் வெளியே கிராமத்துக்கு சாப்பாடு போகுது. நாகப்பட்டினத்தில் எங்கள் ஐயா செய்கிறாங்க. அவங்க பேர் சிங்காரவேலுங்கய்யா. சுவாதி பில்டர்ஸ். சரிங்கய்யா. சிங்காரவேலு. சரிங்கய்யா. நீங்கள் வந்து 12-13 வருஷமா ஓங்காரக்குடியில் இருக்க வந்ததா சொல்கிறீங்க. இத்தனை வருஷம் வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கய்யா கொஞ்சம். என்னோடய அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்த பிறகு நான் இப்போ என்னோடய மனைவி வந்து காதுவும் வாயும் பேசாதது. ஓகே. சரிங்க. அது ஐயாவோட தயவில் வந்து ராமசாமியோட தயவில் வந்து நான் அதை ஏற்று மனம் வந்து ஏற்றுக்கிட்டேன் ஐயா. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆண் பையனும் ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் நல்லா பிள்ளையிருக்காங்க. பெண் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது, ஆண் பிள்ளைக்கு 8 வயசு ஆகுதுங்கய்யா. நீங்கள் வந்து வெளியில் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? எனக்கு இங்கே வந்து எல்லாத்துக்கும் மன அமைதியாக இருக்குங்கய்யா. சரிங்கய்யா. அது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும். அடுத்தவங்க மனப்பானம் புண்படுத பேசக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்காட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்றத எனக்கு மனம் தோணுது. கண்டிப்பாங்க. ஏன்னா தொண்டு செய்தால் தான் ஞானிகள்லாம் கண்டு கொள்வார்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்கய்யா. நீங்கள் வந்து அங்கே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அருட்கஞ்சி அன்னதானம். அங்கே அருட்கஞ்சி கஞ்சிங்கிற வழங்குறையா? அன்னதானம் மட்டும் வழங்குறோம். சரிங்க. அதை வாங்குற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கய்யா? வாங்குற மக்கள் வந்து இது போல வந்து நமக்கு தினசரி கிடைக்கணும் கேட்குறாங்க. தினசரியும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் 3 வாரத்தில் 3 நாள் கிராமத்துக்கு சாப்பாடு போகுது. சரிங்கய்யா. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 40 கிலோ 50 கிலோ போயிட்டு இருக்கு. அன்னதானம் போயிட்டு இருக்கு. சரிங்கய்யா. அதை வாங்குற அதை வந்து மக்கள் வாங்கும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கய்யா? அவங்க வாங்கும்போது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு வந்து நம்ம நாங்கள் குடிநீ கொடுக்கும்போது அந்த சாப்பாடு நம்ம பிரசாதம் மாதிரி வருது, பசிக்கு வருது. அப்படி தான் அவங்களுடைய பிரசாதத்தை நம்ம சாப்பாடை வாங்கி அற்புதமாக சாப்பிட்றாங்க. அதில் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுல எங்களுக்கு நிம்மதி இருக்கு, ஒரு மகிழ்ச்சி தெரியுது. உங்கள் வண்டி வாங்கின வந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோயிலை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு இருக்கு, மன நிம்மதியோடு சொல்கிறாங்க. சரிங்க. ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா அரங்கட்டிவி நேயர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ஓங்காரக்குடி ஐயாவை பார்த்த பிறகு என்னோடய அனுபவத்தில் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சுங்களா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 13 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். எங்கள் ஓனர் தான் எங்கள் ஐயா தான். நான் டிரைவர் அவங்கள்ட்ட டிரைவராக இருக்கேன். அவங்கள தான் அழைச்சிட்டு வருவோம். நான் போயிட்டுருப்பேன். காலகட்டத்தில் ஒரு நாங்கள் அறிமுகம் ஐயா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் என்னால வந்து ஐயாக்கு என்னெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. ஏதோ 100 ரூபா 200 ரூபா நல்லா அப்போ உள்ள சொன்னிக்கு கொடுக்க முடியாது. அது எங்கள் ஐயா தான், எங்கள் ஓனர் தான் வரப்போலாம் கணேசனி வச்சிங்க 100 ரூபா ஐயாட்ட கொடுங்க, ஐயாட்ட கொடுத்து ஆசி வாங்குங்க. இன்னும் ஒரு 1 வருஷமாக எனக்கு அவங்க தான் கொடுத்து, ஐயா பார்க்கும் வரும்போதெல்லாம் அவங்க தான் கொடுத்து எனக்கு உடனே ஐயா நான் கொடுப்பேன். இது 4 வருஷம் ஆச்சு. ஐயா ஒரு நாள் ட்ரிப்பு பார்க்கும்போது ஐயாட்ட 100 ரூபா கொடுத்தா ஐயாட்ட வந்து கொடுத்தேன். ஐயா சொன்னாங்க, ஏப்பா இது உன் காசா அப்படின்னு கேட்டாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இல்லைங்க ஐயா, எங்கள் உணவு அவங்க அவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்கன்னு இல்லைப்பா, உன் காசு தான் கொடுப்பானே. உன் காசு 1 ரூபா இருந்தாலும் நீ கொடுப்பா, அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கக்கூடாது, நீ உன் காசு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அனுபவம். சரிங்கய்யா. சரிங்க. நீங்கள் வந்து ஓங்காரக்குடில் பற்றியும் ஓங்காரக்குடில் ஆசன் பற்றியும் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? உறவினர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். அவங்களாம் எப்படி? இல்லை, கண்டிப்பாக அவங்களாம் வந்து வந்து வரணும் வந்து பார்த்துருக்காங்க. சரிங்க. இவங்களுடைய எங்களுடைய புக்கு இவங்களுடைய காலண்டர் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். அது அவங்க பின்பற்றி படிக்கிறாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ செல்லிலே வந்துட்டு இருப்பேன், செல்லிலையும் பார்த்துக்கிறாங்க, அதில் செல்லிலும் பார்த்துக்கிறாங்க. சரிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் மென்மேலும் நல்லதே நடக்கணும்னு நாங்களும் ஓங்காரக்குடியில் ஆசன்னா பூஜித்து கேட்டுக்கிறோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.